தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கின்ற மாண்புமிகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவர் தெலுங்கானா மாநிலத்தில் பிரஜா தர்ஷன் செய்வதாகவும் மக்களுடைய குறைகளை அங்கே கேட்டதாகவும் கூறுகிறார். நான் அவருக்கு ஒரு சவால் விடுகிறேன். இப்பொழுது தெலுங்கானா மாநிலத்தில் அவர் நான் பொதுமக்களுடைய குறைகளை கேட்கப் போகிறேன், பொதுமக்கள் மாதம் 2 முறை என்னை வந்து அவர்களுடைய குறைகளை சொல்லலாம் என்று சொல்லுவாரா? இந்த 3 ஆண்டுகளில் அவர் ஆளுநராக வந்த பிறகு பொதுமக்களுடைய குறையை கேட்ட எந்த நிகழ்வும் இந்த புத்தகத்தில் இல்லை. இந்த பொதுமக்களிடம் எங்களுக்கு இந்த குறை இருக்கிறது இந்த மாநிலத்தில், இதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் என்று அவர்கள் கொடுத்த மனு இவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த மனுவை இவர் பெற்றிருக்கிறாரா? அவர்கள் பொதுவாக துணை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கலாம், கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். ஆனால் நேரடியாக சந்தித்திருக்கிறாரா? புதுச்சேரியில் செய்வது போல மாதத்தில் 2 முறை நான் பொதுமக்களுடைய குறையை கேட்பேன் என்று தெலுங்கானா மாநிலத்தில் அவர் செய்யட்டும். இந்த ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்களாக வந்து பயிற்சி எடுக்கணும். இது திட்டமிட்டு மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக நடத்துகின்ற நாடகம். அந்த நாடகத்தில் இவர்கள் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள், இந்த ஆளுநரும் துணைநிலை ஆளுநரும் இருக்கிறார்கள். அதை விட்டுட்டு இங்கே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொரணை கிடையாது, அதிகாரம்னா என்னன்னு தெரியாது. தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கறது தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அதாவது சார், இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அதை வந்து தடை செஞ்சு சட்டம் நிறைவேற்றி இப்பொழுது அது நடைமுறைக்கு வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரி இல்லை, இந்தியா முழுவதும் இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கில் நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு அந்த குடும்பம்லாம் வந்து நடுத்தருவில் நிற்குது. நிறைய பேர் தற்கொலை செய்துக்கிட்டுறாங்க. புதுச்சேரி மாநிலத்தை கூட ஒரு சிலர் அந்த ரம்மியில் பணத்தை விட்டுட்டு தற்கொலை செய்த விவரம் உங்களுக்கு தெரியும். என்ஜினியர் போன்றவங்க மகளிரெலாம் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டுருக்காங்க. புதுச்சேரியில் ஏன் நீங்கள் அதை தடை செய்யலை? என்ன காரணம்? புதுச்சேரியில் வந்து ஆன்லைன் கேம்பிளிங் வந்து முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரா? மத்திய அரசாங்கமே அதை தடை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தடை செய்யாமல் இப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுனால இப்போ தமிழ்நாட்டில் வந்து அது தடை செஞ்சதுனால புதுச்சேரியில் அந்த ஆன்லைன் கேம்பிளிங் நடக்கும் பொழுது, அந்த விளையாட்டு நடக்கும் பொழுது நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே உடனடியாக புதுச்சேரி மாநில அரசு ஒரு அவசர பிரகடனம், அவசர சட்டத்தை கொண்டு வந்து துணைநிலை ஆளுநர்கிட்ட ஒப்புதலை வாங்கி இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை நிறுத்தணும். அப்புறம் சட்டமன்றம் கூடும் பொழுது சட்டமன்றத்தில் அந்த சட்டமாக நிறைவேற்றணும். முதல்ல வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து இவங்க வந்து ஆர்டினன்ஸ் போட்டு அதை நிறுத்தினாங்க, இப்போ சட்டமாக்கியிருக்கிறாங்க. அதையா புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் செய்யலை? அது அப்போ இன்னொரு கலாச்சாரம் புதுச்சேரியில் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்குது. இந்த பப்பில் என்னன்னா ஊக்கா பிடிக்கிறாங்க. பப்பெல்லாம் ஊக்கா பிடிக்கிறாங்க. ஊக்காவா? அது எனக்கு தெரியாது. நான் போட்டு பிடிச்சா தானே எனக்கு தெரியும். அந்த ஊக்காவில் வந்து போதைப் பொருளை வச்சு பிடிக்கிறாங்க. இதனால் மயங்கி விழுறாங்க. பெண்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது புதுச்சேரியினுடைய கலாச்சாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில் சீரழிந்து வருகிறது. புதுச்சேரியுடைய கலாச்சாரம் குறிப்பாக இதை உடனே தடை செய்யணும். இப்போ பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன் நான், மேட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் பகுதியில் தான் அதிகமாக நடமாடுது.